கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இப்பொழுது நாம் ஓ லார்டு சென்ட் லேபரர்ஸ் இன் டு தி ஹார்வெஸ்ட் என்கிறதான செய்தியை தமிழிலே கேட்கப் போகிறோம் ஓ கர்த்தாவே அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து முதல் பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார் அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீசர்களை நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார் நான் இங்கே ஒரு நிமிடம் நிறுத்துவேன் உனக்கும் எனக்கும் இன்றைய ஜீவனுள்ள தேவனுடைய சபைக்கும் ஒவ்வொரு சிறிய சகோதரனுக்கும் ஒவ்வொரு சிறிய சகோதரிக்கும் ஒவ்வொரு வாலிபனுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் இன்றைய நாளுக்கான தேவனுடைய சித்தம் என்னவென்றால் அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி தேவனை நோக்கி கேட்பதே அதுதான் உன்னை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது நீ சொல்லலாம் நான் அதிலே செய்வதற்கு ஒன்றுமில்லை என்று அதிலே ஸ்ரீயினுடைய காரியம் என்ன என்று கேட்கலாம் ஒரு வாலிபனாக அதிலே என்னுடைய பங்கு என்ன என்று கேட்கலாம் ஒரு வயதானவனாக அதிலே என்னுடைய பங்கு என்ன என்று கேட்கலாம் ஜெபி அங்கே விளைந்திருக்கிறதான அந்த விளைச்சலை அறுப்பதற்கு தேவன் தமது வேலையாட்களை அனுப்பும்படிக்கு ஜெபிப்பதுதான் ஆகவே இனிமேல் நான் எதை குறித்து ஜெபிப்பது என்பதை குறித்த ஒரு சந்தேகமே உனக்கு இருக்கக்கூடாது நீ ஜெபிக்கக்கூடிய மிகப்பெரிய காரியம் என்னவென்றால் ஜனங்களுடைய ஆத்மாவுக்காக ஜெபிப்பதுதான் மத்தேயு ஒன்பது முப்பத்தி எட்டு ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார் இப்பொழுது நீங்கள் ஒரு வேதாகமத்தை கையில் எடுத்துக்கொண்டு வெளியே புறப்பட்டு பிரசங்கம் செய்து சென்று தேவன் உங்களை பிரசங்கிக்க அழைத்திருக்கிறார் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம் கர்த்தர் உங்களை அனுப்ப வேண்டும் அவர் சொன்னார் பிதா என்னை அனுப்பியது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று நீங்கள் எந்த ஒரு வேலையையும் நீங்களாக செய்வதற்கு முன்பாக அறுப்பு அறுப்பதற்கு வயலுக்கு நீங்கள் அனுப்பப்பட வேண்டும் நாம் வெளிப்படுத்தல் பதினான்காம் அதிகாரத்தில் பார்ப்போம் பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அறிவாலையும் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கதையும் கண்டேன் அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி பூமியின் பயிர் முதிர்ந்தது அறுக்கிறதற்கு காலம் வந்தது ஆகையால் உம்முடைய அறிவாலை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அறிவாலை பூமியின் மேல் நீட்டினார் பூமியின் விளைவு அறுப்புண்டது பதினேழாம் வசனத்திலிருந்து இருந்து இருபதாம் வசனம் வரைக்கும் நாம் தொடர்ந்து வாசிப்போமானால் அது இன்னொரு அறுவடையை குறித்து பேசுகிறது ஆனால் அங்கே சொல்லப்படுகிற அந்த அறுவடையானது அது தேவனுடைய கோபாக்கினைக்கும் நியாய தீர்ப்புக்குமானது ஆகவே பூமியிலே இரண்டு அறுவடைகள் இருக்கின்றன ஒன்று நித்திய ஜீவனுக்கென்று இன்னொன்று மரணத்திற்கென்று இன்று இரவு நாம் சற்று பேசுவோம் இந்நாட்களில் நான் அவ்வளவாக பிரசங்கிப்பதில்லை நான் வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே அதைதான் செய்கிறேன் அது என்ன செய்கிறது அது என்னுடைய தொண்டையை சற்று காப்பாற்றி காரியங்கள் சற்று உள்ளே செல்லும்படி உதவி செய்கிறது சில மக்கள் அதை போதனை என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அது ஊழியக்காரர்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் இடையே ஒரு சிறு ஐக்கியம் போல இருக்கிறதாக நான் உணர்கிறேன் அவ்விதமாக சிறு பிள்ளைகளுடைய கவனத்தையும் என்னால் கவர முடிகிறது நான் அவர்களும் கூட ஆத்துமாக்கள் தான் என்பதை எப்பொழுதுமே நினைவு கூற விரும்புகிறேன் சில நேரங்களில் அவர்கள் நினைக்கிறார்கள் நான் என் தாயோடும் என் தகப்பனோடும் சபைக்கு வருகிறேன் அது என்னுடைய கடமை என்று இல்லை நீங்கள் இங்கே நித்திய ஜீவனுக்காக இருக்கிறீர்கள் அதற்காகத்தான் நீங்கள் ஞானசானம் பண்ணப்பட்டீர்கள் நீங்கள் இங்கே உங்கள் ஆத்துமாவை பாதுகாத்துக் கொள்வதற்கும் பரிசுத்தாவியின் ஊற்றப்படுதலை பெறுவதற்கும் உங்கள் ஆத்துமாவை ஆதாயப்படுத்துவதற்கும் வருகிறீர்கள் நீங்கள் உங்கள் தாய் தகப்பனோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுதலே போவதற்கு தான் இங்கே வருகிறீர்கள் அதற்கு தான் இங்கே வந்திருக்கிறீர்கள் இந்த ஆராதனை உனக்குரியது நீ இந்த ஆராதனையின் ஒரு பாகமாய் இருக்கிறாய் நீ இங்கே வேறு எந்த காரணத்துக்கும் வரவில்லை உங்களுடைய நண்பர்களை சந்திக்கவோ அல்லது தூங்கவோ அல்லது சரித்து போய் எப்பொழுது இந்த ஆராதனை முடியும் என்று காத்துக் கொண்டிருப்பதற்காகவோ வரவில்லை நீங்கள் உங்கள் கவனத்தை இங்கே செலுத்த வேண்டும் சிறு பிள்ளைகளே நீங்கள் இங்கே ஆராதனைக்கு வரும் பொழுது நீங்கள் உங்கள் கவனத்தை இங்கே செலுத்த வேண்டும் தேவனுடைய ஊழியக்காரன் இந்த மாலை வேலையிலே என்ன சொல்லுகிறார் என்பதை கவனிக்க வேண்டும் மற்ற ஊழியக்காரர்கள் அவர்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையிலே என்ன சொல்லுகிறார்கள் என்று நாம் கேட்போம் என்று நீ நினைக்க வேண்டும் நீங்கள் நான் இன்னும் மறுபடியும் பிறக்கவில்லை என்று உணர்வீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் இருதயத்தில் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை என்று உணர்வீர்கள் என்றால் கர்த்தாவே என்னை ரட்சியும் என்னை ரட்சியும் கர்த்தாவே என்று சொல்ல வேண்டும் உங்களுக்கு புரியவில்லை என்றால் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை நான் புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள் அது எனக்கு புரியவில்லை நான் புரிந்து கொள்ளுதலில் குறை உள்ளவனாய் இருக்கிறேன் எனக்கு அறிவை தாரும் என்று கேட்க வேண்டும் நீங்கள் அறிவை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரே வழி அதை விரும்புவதன் மூலமாக மாத்திரமே நாம் கற்றுக்கொள்வதற்காகத்தான் இங்கே கூடி வந்திருக்கிறோம் நம்முடைய ஆத்துமாக்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம் இது இங்கே இருக்கிற அந்த சரீரம் இந்த சரீரத்திற்குள்ளாகத்தான் ஆத்துமா வாழ்கிறது நீங்கள் மறிக்கும் பொழுது அந்த ஆத்மா இந்த சரீரத்தை விட்டு வெளியே வருகிறது அது பாவ மன்னிப்பின் மூலமாக மறுபடியும் பிறந்த அனுபவத்தின் மூலமாக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கும் என்றால் அப்பொழுது நீங்கள் சந்தோஷமான இடத்திற்கு செல்வீர்கள் நீங்கள் மனம் திரும்பி கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானசானம் பெறாமலும் உங்கள் ஆத்மாவை ஆதாயப்படுத்தாமலும் இருப்பீர்கள் என்றால் அப்பொழுது உங்களுடைய ஆத்மா உபத்திரவம் நிறைந்த ஒரு இடத்திற்கு செல்லும் இங்கு இருக்கிற எந்த சிறுவனும் அந்த உபத்திரவமான இடத்திற்கு போக விரும்ப மாட்டான் எந்த ஒரு சிறுமியும் இருக்கிற எவருமே நல்ல புத்தியுள்ள நல்ல யோசிக்க தெரிந்த எவருமே அந்த பயங்கரமான உபத்திரம் நிறைந்த இடத்திற்கு போகவும் விசாசுகளாலும் காரிருளாலும் ஆயிரம் வருடத்திற்கு உபத்திரப்படுத்தப்பட்டுக் கொண்டு அங்கேயே இருக்க விரும்ப மாட்டார்கள் அதற்கு பிறகு நீங்கள் ஒரு அக்கினி கடலிலே போடப்படுவீர்கள் அங்கே லட்சக்கணக்கான வருடங்கள் நீங்கள் அங்கேயே இருப்பீர்கள் இப்பொழுது இங்கு எவருக்குமே அது தேவையில்லை ஆகவே அதனால்தான் வேத வசனம் சொல்லுகிறது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று அந்த தங்க வசனம் அப்படி சொல்லுகிறது ஆம் அது ஒரு தங்க வசனம் தான் நாம் எங்கே போகிறோம் என்பது காரியம் அல்ல நாம் அந்த வேத வசனத்திற்கு திரும்பி வந்தாக வேண்டும் அதற்காகத்தான் நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம் ஒவ்வொரு இரவும் நாம் இங்கே கூடி வருவது ஒரு நோக்கத்திற்காக ஒருவரை ஒருவர் பார்ப்பதற்காக அல்ல யார் யாரை காட்டிலும் சிறப்பாக உழைப்படுத்திருக்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக அல்ல நாம் இங்கே ஒரு மகத்தான நோக்கத்திற்காக இருக்கிறோம் ஆகவே இன்று இரவு நம்முடைய சிறிய பொருள் என்னவென்றால் நீங்கள் உங்களுடைய சிறிய மனதை சற்று திறந்து கொடுப்பீர்கள் என்றால் இந்த சிறிய செய்தி ஓ கர்த்தாவே அறுப்புக்கு உம்முடைய வேலையாட்களை அனுப்பும் என்று சொல்லுகிறதை நீங்கள் கிரகித்துக் கொள்ள முடியும் இப்பொழுது வேதாகமமானது ஓமைகளாக எழுதப்பட்டிருக்கிறது அடையாளங்களாக எழுதப்பட்டிருக்கிறது மேலும் சில நேரங்களில் அநேக இடங்களில் அது வெளிப்படையாக எழுதப்பட்டிருக்கிறது நாம் இப்பொழுது அறுவடையை குறித்து பேசுகிறோம் அறுவடையை குறித்து பேசும் பொழுது அது கர்த்தர் உவமையாக பேசிக் கொண்டிருக்கிற காரியம் இப்பொழுது அவர் ஒரு விவசாயியை உதாரணமாக எடுத்து பேசுகிறார் வேதாகமத்தில் இருக்கிற சில உவமைகள் ஒரு விவசாயத்திற்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது ஒரு விவசாயி நிலத்திலே விதையை விதைப்பதையும் அது வளர்வதற்காக அவன் காத்திருப்பதையும் அதற்கு பிறகு அது அறுவடை செய்யப்படுவதையும் அது கனிகளை கொடுப்பதையும் குறித்து பேசுகிறது அதை நிரூபிக்க அநேக உவமைகள் இருக்கிறது ஆனால் நம் கர்த்தர் ஒரு விவசாயியின் உவமையிலே பேசுகிறார் சில நேரங்களில் ஒரு மெய்ப்பனுக்கு உதாரணமாக பேசுகிறார் இன்னொரு உவமை இருக்கிறது அவர் அங்கே சொல்லுகிறார் விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் சில விதைகள் வழி அருகே விழுந்தன என்று மேலும் அது தொடர்ந்து எப்படி போகிறது என்று உங்களுக்கு தெரியும் ஒரு இடத்திலே பதிமூன்றாவது அதிகாரத்திலே தன் நிலத்திலே நல்ல விதை விதைத்த ஒரு மனிதனை குறித்து பேசுகிறது ஆனால் இரவிலே அவனுடைய சத்துருக்கள் வந்து அந்த நிலத்திற்குள்ளாக கெட்ட விதைகளை விதைத்து விதைத்துவிட்டு போனார்கள் அந்த காரியங்கள் எல்லாம் வெறுமனே விவசாயத்தை குறித்து பேசவில்லை பிள்ளைகளே அது மிகப்பெரிய ஞானத்தை கொண்டு பார்க்கப்பட வேண்டியதா இருக்கிறது மகத்தான சத்தியங்கள் அது நித்திய ஜீவன் சம்பந்தப்பட்டதா இருக்கிறது ஆகவே நீங்கள் அதை குறித்து கேள்விப்படும் பொழுது நீங்கள் வெறுமனே அறுவடையை குறித்தோ ஒரு விதையை குறித்தோ அல்லது ஒரு செம்மறி ஆட்டை குறித்தோ நீங்கள் கேள்விப்படவில்லை இது உங்களோடு சம்பந்தப்பட்டது ஆம் இந்த வித்து என்பது அது தேவனுடைய வார்த்தை அந்த வித்தானது நிலமாகிய இருதயத்திற்குள்ளாக விழுகிறது உங்களுடைய இருதயம் தான் நிலம் அப்படியென்றால் அது கனிகளை கொடுக்க வேண்டும் அந்த கனிகள் தான் நித்திய ஜீவன் நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிற நித்திய ஜீவன் நாம் இப்பொழுது அங்கே வாசித்த அந்த வேத வசனத்திலே நம்முடைய கர்த்தர் உவமையின் வடிவத்தில் பேசுகிறார் அவர் சொல்லுகிறார் அறுப்பு மிகுதி ஆனால் வேலையாட்களோ குறைவு என்று ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தன்னுடைய அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரிடத்தில் வேண்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் அவர் எதை குறித்து பேசுகிறார் இந்த அறுவடை மிகுதியாக இருக்கிறது அதாவது இந்த உலகத்திலே அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது அவர்கள் இழக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்பட ஆயத்தமாய் இருக்கிறார்கள் அறுவடை மிகுதியாக இருக்கிறது இன்றைக்கு நாமும் அதே காரியத்தை சொல்ல முடியும் அறுநூறு கோடி மக்கள் இருக்கிற இந்த உலகத்திலே அறுவடை மிகுதியாக இருக்கிறது ஆனால் வேலையாட்களோ குறைவாயிருக்கிறார்கள் ஆகவே அவர் பேசுகிற இந்த அறுவடை இழக்கப்பட்ட ஆத்துமாக்களை குறித்ததா இருக்கிறது சபையை குறித்து அறியாத ஜனங்களை குறித்ததா இருக்கிறது கிறிஸ்துவை குறித்து அறியாத ஜனங்களை குறித்ததா இருக்கிறது ரட்சிப்பை குறித்து அறியாத ஜனங்களை குறித்ததா இருக்கிறது அவர்கள் தங்களுக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது என்றும் அது ரட்சிக்கப்பட வேண்டியதாய் இருக்கிறது என்றும் அறியாத ஜனங்களா இருக்கிறார்கள் அவர்கள் நரகத்துக்கு போகிற தங்கள் வழியிலே கொண்டிருக்கிறார்கள் அதுவும் அவர்களுக்கு தெரியவில்லை ஆனால் நம்முடைய கர்த்தர் தம்முடைய மகத்தான தரிசன கண்களை கொண்டு அங்கே பார்த்தார் அவர் சொன்னார் பூமியின் பயிர் முதிர்ந்தது என்று அவர் சொன்னார் அறுவடை மிகுதியாக இருக்கிறது ஆனால் வேலையாட்களோ குறைவாயிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்று இந்த வேலையாட்கள் எல்லாம் பிரசங்கிகள் அவர்கள் தேவனால் அனுப்பப்பட வேண்டிய ஊழியக்காரர்கள் நீங்களே வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு பிரசங்கிக்கு கிளம்பி விடாதீர்கள் கர்த்தர் தம்முடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு அவரே உங்களை இயற்கைக்கு மேம்பட்ட விதத்திலே அழைக்க வேண்டும் ஆகவே இந்த வேலையாட்கள் எல்லாம் தேவனுடைய சித்தத்தின்படியும் அவருடைய திட்டத்தின்படியும் ஒரு குறிப்பிட்ட விதத்திலே ஒரு குறிப்பிட்ட வழியிலே தேவனால் அழைக்கப்பட்டு இந்த ஆத்துமாக்களை சென்றடைய அவரால் அனுப்பப்பட வேண்டிய இருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் இந்த பிரசங்கிகளுக்காக ஜெபிக்காத வரைக்கும் அவர்கள் தேவனுடைய சித்தத்தில் செல்ல முடியாது சபை ஜெபிக்கிறது அறுப்புக்கு எஜமானாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் கூக்குரல் இடாத வரைக்கும் நீங்கள் தேவனிடத்தில் பேசாத வரைக்கும் அவர்தான் அறுப்புக்கு எஜமான் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலானவர் அவர் இந்த முழு உலகத்துக்கும் தேவன் ஆகவே இப்பொழுது நீங்கள் கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொள்ள வேண்டும் கர்த்தாவே உம்முடைய உண்மையான ஊழியக்காரர்களை அனுப்பும் ஏனென்றால் இந்த உலகமானது இன்றைக்கு கள்ள தீர்க்கதரிசிகளால் நிரம்பி இருக்கிறது அநேகம் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று இயேசு தீர்க்க தரிசனம் உரைத்த நாள் இந்த நாளாய் இருக்கிறது மேலும் சபையானது ஜெபிக்க வேண்டிய ஒரு பாரத்திற்குள்ளாக வர வேண்டும் அவர்கள் ஆத்துமாக்களை குறித்த ஒரு அக்கறையும் ஒரு பாரமும் கொண்டவர்களாய் வர வேண்டும் நீங்கள் ஒரு ஆத்தும பாரத்திற்கு கீழாக வராமல் உண்மையான அந்த ஜபத்தை உங்களால் செய்ய முடியாது அவர் சொன்னார் ஆதலால் அறுப்புக்கு எஜமான் இந்த அறுப்பை அறுப்பதற்கு தம்முடைய திராட்சை தோட்டத்திற்கு ஆட்களை அனுப்பும்படி அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புரிகிறதா அந்த வேத வாக்கியங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது என்று உங்களால் காண முடிகிறதா சகோதர சகோதரிகளே இப்பொழுது கர்த்தருடைய முதல் வருகையின் நாளிலே அப்போ சிலர்களுடைய காலத்திலே எவ்விதமாக அங்கே ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டியவர்களாக இருந்தார்களோ அதே போல இன்றைக்கும் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் இன்றைக்கு பூமியின் மேல் இருக்கிற மக்கள் திரளை பாருங்கள் பாவத்தின் கொடூரத்தை பாருங்கள் பாவமானது பூமியின் கடைசி விட்டது ஒழுக்கமாக வாழ வேண்டிய ஜனங்கள் பாவம் அவர்களை கெடுத்து போட்டு விட்டது இப்பொழுது நான் வாசித்த உங்களுடைய அந்த வேத வசனத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் பதினான்கு மற்றும் பதிமூன்று நான் இவைகளை உங்களுக்கு எதற்கு மேற்கோள் இடுகிறேன் என்றால் இந்த காலத்திலும் ஆதாயப்படுத்தப்பட வேண்டிய ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு நிரூபிப்பதற்காகவே பிள்ளைகளே நாம் இங்கே சோளத்தையோ திராட்சையையோ உருளைக்கிழங்கையோ அறுவடை செய்து கொண்டிருக்கவில்லை நாம் ஆத்துமாக்களை அறுவடை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம் புருஷர்களும் ஸ்திரீகளும் ஆகிய மனித ஆத்துமாக்களை தேவனுக்கு உருளைக்கிழங்குகளிலோ சோளத்திலோ விருப்பம் அவர் மனித ஆத்துமாக்களை அறுவடை செய்வதில் தான் விருப்பம் கொண்டிருக்கிறார் ஆகவே இப்பொழுது இந்த ஆத்துமாக்கள் எப்படி அறுவடை செய்யப்படுவார்கள் என்றால் நீங்கள் ஒரு தேசத்திற்கு செல்லும் பொழுது ஒரு ஜனக்கூட்டத் தண்டைக்கு செல்கிறீர்கள் மக்கள் மத்தியில் செல்லுகிறீர்கள் அதன் பிறகு நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்றும் தங்கள் ஜீவியங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு சேவை செய்ய வேண்டும் என்று பிரசங்கிக்கிறீர்கள் நீங்கள் மூன்று லட்சம் பேர் அல்லது ஒரு லட்சம் பேருக்கு பிரசங்கிப்பீர்கள் என்றால் அங்கே ஆத்தும அறுவடையை அந்த இடத்திலே நாம் செய்கிறோம் அதுவும் நிச்சயமாக புதிய உலகத்திலே வாழப்போகிற மக்கள் அனுப்பப்பட்ட பிரசங்கியினால் பிரசங்கிக்கப்பட்ட செய்தியை கேட்ட பிறகும் அதை புறக்கணிக்கிற ஒவ்வொருவனும் நேராக பாதாளத்துக்குள் செல்கிறான் இப்பொழுது அது மரணத்துக்கு ஏதுவான வேறொரு அறுவடையா இருக்கிறது அங்கே ஜீவனுக்கு ஏதுவான ஒரு அறுவடையும் மரணத்துக்கு ஏதுவான ஒரு அறுவடையும் இருக்கிறது நான் ஆத்துமாக்களின் அறுவடை குறித்து உங்களுக்கு சுட்டிக்காட்டி அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறேன் மேலும் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் இந்த கடைசி நாட்களிலே சரியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி காலகட்டத்திலே ரட்சிக்கப்படும்படியாக ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய வேத வாக்கியங்களை உங்களுக்கு நான் அடையாளம் காண்பித்துக் கொண்டிருக்கிறேன் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே ரட்சிக்கப்படும்படியாக அங்கே ஆத்துமாக்கள் இருப்பார்கள் என்றால் அப்பொழுது அதை அறிந்த சபை மற்றும் நீயும் நானும் ஜபத்தின் பாரத்துக்குள்ளாக வர வேண்டியது அவசியமா இருக்கிறது மேலும் நம்முடைய கடமை மற்றும் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாயும் இருக்கிறது ஒரு சகோதரனாக அல்லது ஒரு சகோதரியாக அப்படிப்பட்ட ஒரு உணர்வுக்குள்ளாக செல்ல வேண்டியது அப்படிப்பட்ட ஒரு பாரத்திற்குள்ளாக செல்ல வேண்டியது அதாவது இந்த ஆத்துமாக்களை எல்லாம் ரட்சிக்கும்படியாக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டியதாய் இருக்கிறது இப்பொழுது யார் செத்தால் என்ன யார் வாழ்ந்தால் என்ன என்று நீங்கள் அக்கறையற்று இருப்பீர்கள் என்றால் அப்பொழுது நீங்களே ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா என்று நான் சந்தேகப்படுகிறேன் அந்த கூக்குரலை தான் நாம் கேட்கும் பொழுது அந்த வெளிநாடுகளில் இருந்து ஆப்பிரிக்காவில் இருந்தும் அந்த இந்தியாவிலிருந்தும் அந்த ஜனங்கள் இடுகிற கூக்குரல்கள் மேலும் இந்த கைப்பிரதிகள் மற்றும் புத்தகங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் அதற்கு எவ்வளவு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது அது அங்கே ரட்சிக்கப்படும்படியாக சிலர் இருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்வதற்கு அது உதவி செய்ய வேண்டும் அதாவது அங்கே ஒரு கூக்குரல் அங்கே ஒரு மகதோனிய கூக்குரல் இருக்கிறது மேலும் அங்குள்ள யாராவது கூக்குரல் இடுவார்கள் என்றால் நாம் தேவனை நோக்கி கூக்குரல் இட வேண்டும் கர்த்தாவே இந்த ஊற்றப்படுதல் வருவதாக உம்முடைய வல்லமை வருவதாக கர்த்தாவே இந்த சகோதரர்களுக்கு ஆவியின் வரங்களை தாரும் அப்பொழுது அவர்கள் வெளியே புறப்பட்டு சென்று இந்த தேவனுடைய பிள்ளைகளை விடுவிப்பார்கள் ஒரு சகோதரியாக நீங்கள் அதைத்தான் செய்து கொண்டிருக்க வேண்டும் அல்லது ஒரு சகோதரனாக ஒரு ஊழியம் என்று எனக்கு எதுவும் இல்லை என்று நீங்கள் சொல்லுகிற நீங்கள் நண்பர்களே நான் செய்யும்படியாக அங்கே ஒரு காரியம் இல்லை என்று என்னிடம் சொல்லாதீர்கள் ஒரு ஸ்திரீயாக அந்த ஊழியத்தில் என்னுடைய பங்கு என்ன என்று எனக்கு தெரியவில்லை என்று என்னிடம் சொல்லாதீர்கள் ஒரு ஸ்திரீயாக இந்த ஊழியத்தில் உன்னுடைய பங்கு என்ன என்று நான் சொல்லுகிறேன் ஆம் ஒரு ஸ்திரீயாக கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணு அவர் உன்னுடைய கணவனை உன்னுடைய மகனை உன்னுடைய சகோதரனை உன்னுடைய தகப்பனை இந்த ஆத்துமாக்களை அறுவடை செய்யும்படியாக அனுப்பும்படியாக அதுதான் கர்த்தருடைய கட்டளையாக இருக்கிறது நீ பிரசங்கிக்க ஆம் அது உண்மை ஆனால் நீ ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஊழியக்காரனை அனுப்பி அவன் பிரசங்கிக்கும்படியாக அவனை அபிஷேகிப்பார் ஒரு ஸ்திரீயாக இருந்து பிரசங்கம் செய்வது என்பது முரண்பாடான ஒன்று ஒன்று தீமோ தேயு இரண்டு பன்னிரண்டு சொல்லுகிறது அதை எல்லாரும் அறிவர் ஒன்று குருந்தியர் பதினான்கு முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஐந்து வரை அது சொல்லுகிறது ஒரு ஸ்திரீ சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என்பது முரண்பாடானதுதான் இங்கே இருக்கிற இந்த இரண்டு வேத வசனங்களும் வெளிப்படுத்தல் பதினான்கு பதினான்கு முதல் பதினாறு வசனங்கள் வரை மற்றும் மத்தேயு பதிமூன்றாம் அதிகாரம் கடைசி காலத்தில் அறுவடை செய்யப்பட போகிற ஆத்துமாக்களை குறித்து பேசுகிறது இப்பொழுது இரண்டு வேத வசனமும் ஒன்று போலவே இருக்கிறது வெளிப்படுத்துதல் பதினான்கு அது இரண்டு பெரிய அறுவடைகளை காண்பிக்கிறது ஒன்று நல்லது ஒன்று கெட்டது ஒன்று ஜீவனுக்கு ஏதுவானது இன்னொன்று சாவுக்கு ஏதுவானது மத்தேயு பதிமூன்றில் அது இரண்டு அறுவடைகளை காண்பிக்கிறது ஒன்று நல்லது இன்னொன்று கெட்டது ஆனால் இயேசு இங்கே இந்த ஓமையை கூறும்போது மிகவும் வெளிப்படையாக பேசுகிறார் அங்கே அவர் கோதுமையை குறித்தும் கலையை குறித்தும் சொல்லுகிறார் அவர்கள் அவரிடத்தில் அந்த பூவமையை விலக்கி காண்பிக்கும்படி கேட்டபொழுது அவர் சொன்னார் நல்லது கலைகள் பொல்லாங்கனின் புத்திரர் மேலும் கோதுமை ராஜ்ஜியத்தின் புத்திரர் அதன் பிறகு அவர் சொன்னார் அறுப்பு உலகத்தின் முடிவு என்று நாம் இந்த உலகத்தின் முடிவில் இருக்கிறோம் நாம் பேசிக் கொண்டிருக்கிறதான இந்த அறுவடை இந்த கடைசி நாளில் இருக்கும் என்று தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது வேதம் அதை தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறது என்னவென்றால் இந்த கடைசி நாட்களில் அநேக ரட்சிக்கப்படுவார்கள் என்று அது உங்கள் வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த கடைசி காலத்தில் ரட்சிக்கப்பட்டு எடுத்துக் கொள்ளப்படுதலில் போகிறவர்கள் கோதுமை என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் வெளிப்படுத்தல் பதினான்கு அங்கே மனுஷனுக்குமாரனுக்கு ஒப்பானவராய் மேகத்தின் மேல் ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதை நாம் பார்த்தோம் மேலும் வேறொரு தூதன் அவரை பார்த்து பூமியின் பயிர் முதிர்ந்தது உம்முடைய அறிவாலை நீட்டி அறுத்துவிடும் என்று சொன்னான் அப்பொழுது மேகத்தில் உட்கார்ந்திருந்தவர் தம்முடைய அறிவாலை பூமியின் மேல் நீட்டினார் அப்பொழுது பூமியின் பயிர் அறுப்புண்டது இந்த காரியங்கள் எல்லாம் அடையாளங்களாக இருக்கின்றன அது ஏதோ ஒன்றை சொல்ல வருகிறது மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் ஒருவர் உட்கார்ந்திருக்கிறார் என்பது அது ஒரு அர்த்தத்தை குறிக்கிறது அறிவால் என்பது ஒன்றை குறிக்கிறது அறுப்பு என்பது அது ஒன்றை குறிக்கிறது அவர் எதை அறுத்தார் என்பது அது ஒன்றை குறிக்கிறது ஆனால் அவையெல்லாம் ஒன்று சேர்ந்து எதை குறிப்பிடுகிறது என்றால் இந்த கடைசி காலத்தில் ரட்சிக்கப்படும்படியாக கர்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னுமாக ஜனங்கள் இருக்கிறார்கள் என்பதை குறிப்பிடுகிறது எடுத்துக் கொள்ளப்படுதல் சம்பவிப்பதற்கு முன்பாக ரட்சிக்கப்படும்படியாக இந்த கடைசி காலத்தில் ஒரு கூட்ட மக்கள் அவருக்கு இருப்பார்கள் அந்த மக்களையெல்லாம் எடுத்துக் கொள்ளப்படுதலிலே கொண்டு செல்லும்படியாக அவர்களெல்லாம் அவர் ரட்சிக்க வேண்டும் ஆமேன் இப்பொழுது இங்கே இந்த வெளிப்படுத்தல் பதினான்காம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினாறு வசனங்கள் வரை இது மிக ஆழமானதாக இருக்கலாம் இந்த கடைசி காலத்தின் அறுவடைக்கு பொறுப்பாளியாக இருப்பவர் மனுஷகுமாரன் ஆம் அது நம்மை மறுபடியுமாக லூக்கா பதினேழாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்திற்கு கொண்டு செல்கிறது அது ஏசு தான் ஆகவே இப்பொழுது இந்த கடைசி கால அறுவடை ஒன்று அறுக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது அது மனுஷகுமாரனுடைய ஊழியத்தின் மூலமாக அறுக்கப்பட போகிறது அங்கேதான் நாம் இருக்கிறோம் ஆனால் இப்போதைக்கு நான் மனுஷகுமாரன் அறுவடையை அறுப்பது அந்த பொருளின் பேரில் தியானிக்க போவதில்லை நாம் அதை பல முறை பிரசங்கித்து விட்டோம் ஆனால் கடைசி காலத்தில் ஒரு அறுவடை இருக்கிறது என்கிற உண்மையை மாத்திரம் நாம் தியானிக்க போகிறோம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அவ்வளவு பேரும் நரகத்துக்கு செல்ல போவதில்லை அது எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அது எவ்வளவு பாவம் நிறைந்ததாக இருந்தாலும் சரி எல்லாருமே நரகத்துக்கு செல்ல போவதில்லை இந்த கடைசி காலத்திலே ரட்சிக்கப்பட போகிற ஒரு கூட்ட மக்களை இருக்கிறார் இப்பொழுது மத்தேயு பதிமூன்றை நாம் சுருக்கமாக பார்ப்போம் இங்கே அறுவடை செய்யப்படும்படியாக இரண்டு கூட்டம் இருக்கிறது மேலும் சிறு பிள்ளைகளே அதில் ஒரு கூட்டம் கெட்டவர்கள் இன்னொரு கூட்டம் நல்ல மக்கள் இப்பொழுது உங்களை நீங்களே நல்லவர்களாக்கி கொள்ள முடியாது நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும் நீங்கள் மனம் திரும்புதலின் வழியாக வர வேண்டும் நீங்கள் மறுபடியும் பிறந்த அனுபவத்தின் வழியாக வர வேண்டும் நீங்கள் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தின் வழியாக வர வேண்டும் தான் உங்களை நீதிமானாக்க வேண்டும் எப்படி இருந்தாலும் இந்த ஓமையானது இரண்டு அறுவடைகளை குறித்து பேசுகிறது அது கலைகளை குறித்தும் அதாவது கெட்ட மக்கள் மற்றும் கோதுமையை குறித்தும் நல்லது அங்கேதான் நாம் இருக்கிறோம் நாம் நம்முடைய முதல் அறுவடையை பார்ப்போம் இந்த மத்தேயு பதிமூன்றாம் அதிகாரத்தில் இங்கே காணப்படுகிற இந்த ஓமை இரண்டாயிரம் வருடங்களை வருடங்களை இருக்கிறது சுவிசேஷமானது முதலாவது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் பிரசங்கிக்கப்பட்டது அவர் நல்ல விதையை விதைத்தார் அது இரண்டாயிரம் வருடங்களாக கடந்து வந்தது அறுவடையானது இப்பொழுது முடிவின் காலத்தில் இருக்கிறது நாம் உலகத்தின் முடிவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த சுவிசேஷத்திற்கு என்ன நேரிட்டது என்று நாம் பார்த்தால் அவர்கள் அதை ஆயிரம் வித்தியாசமான ஸ்தாபனங்களாகவும் மார்க்கங்களாகவும் ஆக்கிவிட்டார்கள் அவர்கள் சுவிசேஷத்தை பல்வேறு விதத்திலும் பல்வேறு வடிவத்திலும் தாறுமாறாக்கி போட்டு விட்டார்கள் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதை பணம் சம்பாதிக்கும் தொழிலாக மாற்றி போட்டு விட்டார்கள் கத்தோலிக்க சபையிலிருந்து என்ன வெளியே வருகிறது என்று நீங்கள் பாருங்கள் இப்பொழுது அது நம்மை ஆச்சரியப்படுத்துவதில்லை நாம் அதை இருபது அல்ல முப்பது வருடங்களுக்கு மேலாக போதித்து வருகிறோம் சினிகுபி என்கிற அந்த ஆள் எழுதின எல்லா விதமான புத்தகங்களும் அதாவது அவர் மதகுருமார் ஒரு பெண் மற்றும் அவள் அறிக்கையும் என்கிறதான புத்தகத்தை எழுதினார் அவையெல்லாம் நம்மிடத்தில் இருக்கின்றன ஒரு கத்தோலிக்க மார்க்கத்தின் ஊழலை குறித்து நான் பிரசங்க மேடையில் குறிப்பிடுவது இதுவே முதல் முறை அவர்கள் ஒருபோதும் மாறமாட்டார்கள் என் சகோதரனே அவர்கள் பிரசங்கிகளை வெளியேற்றுகிறதும் இன்னும் காரியங்களால் அந்த சபை சுத்தமாகிவிடும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அது ஒருபோதும் போவதில்லை இதெல்லாம் கடந்த இரண்டாயிரம் வருடங்களாக கொண்டுதான் இருக்கிறது அவர்கள் ஒருபோதும் மாறமாட்டார்கள் அது கத்தோலிக்க சபை எவ்வளவு கண்டிப்பாக இருக்கிறது என்று ஒரு விளம்பர பலகையை முன்னால் கட்டி ஏராளமான மக்களை வஞ்சிப்பதற்கான ஒரு தந்திரம்தான் அது அவர்கள் உண்மையில் கண்டிப்பானவர்கள் இல்லை போப்பே இது போன்ற அக்கிரமங்களில் ஈடுபட்டிருக்கிறார் மற்றும் அவர்களுடைய காடினல்கள் மற்றும் மத குருமார்கள் எல்லாரும் இது போன்ற சாத்தானுடைய செய்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆகவே அது நம்மை ஒன்றும் பாதிக்கப் போவதில்லை இப்பொழுது நான் இதற்கு திரும்பி செல்லட்டும் கடைசி காலத்தில் கலைகளை எல்லாம் ஒன்று சேர்த்து கட்டுதல் என்பது சபையானது உலகத்தில் உள்ள எல்லா மதங்களோடும் கூட சேர்ந்து உலக சபை சங்கத்துக்குள்ளாக ஒன்று கூடி வருவதுதான் இப்பொழுது நண்பனே இது வினோதமான உபதேசம் அதுதான் எல்லா சபைகளும் கொளுத்தப்படும்படியாக உலக சபை சங்கத்துக்குள்ளாக ஒன்று கூடி வருவது அவர்கள் தேவனுடைய வார்த்தையை தாறுமாறாக்கின காரணத்திற்காகவும் பிரசங்கிகள் விபச்சாரத்தில் வாழ்ந்து கொண்டு அதே வேளையில் பிரசங்க பீடத்தின் பின்னால் நின்று கொண்டு பிரசங்கம் செய்து சுவிசேஷத்தை ஒரு பணம் சம்பாதிக்கும் தொழிலாக மாற்றி போட்ட காரணத்திற்காகவும் அவர்கள் எல்லாரும் உபத்திரவத்துக்குள்ளாக போகிறார்கள் அவர்கள் எல்லாரும் இப்பொழுதே உலக சபை சங்கத்துக்குள்ளாக சேர்த்து கட்டப்பட்டிருக்கிறார்கள் இந்த உலக சபை சங்கமானது பொருளாதாரம் வீழ்ச்சி அடைகிற காரணத்தினாலும் பணமதிப்பு மதிப்பு இழக்கப்பட போகிற காரணத்தினாலும் ஓ பிள்ளைகளே அங்கே என்ன சம்பவிக்க போகிறதென்றால் சபையானது முழு உலகத்திலும் அதிகமான தங்கத்தை உடையதாயிருக்கிறது அவர்களுக்கு அடுத்தபடியாக உலகத்திலேயே அதிகமான தங்கத்தை வைத்திருக்கிறவர்கள் யூதர்கள் அந்த இரு சாராரும் ஒன்று சேர்ந்து தங்கள் பணத்தை ஒன்று திரட்டி பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் பொழுது வேதாகம தீர்க்க தரிசனத்தின்படி அவர்கள் அதை தூக்கி நிறுத்த முயற்சி செய்வார்கள் அது சம்பவிக்கும் பொழுது அங்கே ஒரு உலக அரசாங்கம் மற்றும் உலக சபை சங்கம் உண்டாக்கப்பட்டிருக்கும் எந்த ஒரு ஸ்தாபனத்தையும் சேர்ந்து கொள்ளாமல் கிறிஸ்துவுக்கு மாத்திரம் சேவை செய்து கொண்டு தனித்துவமாய் இயங்கிற உங்களையும் என்னையும் போன்ற சபைகளை அவர்கள் ஒன்று கூடி மிரட்டுவார்கள் அது ஆதி அப்போஸ்தல சபை காலத்தை போல இருக்கப் போகிறது அங்கே அவர்கள் உங்கள் வீடுகளை எல்லாம் பிடுங்கிக் கொள்வார்கள் உங்கள் நிலங்களையும் உங்கள் ஜீவனையும் கூட பறித்துக் கொள்வார்கள் ஆனால் சிறு பிள்ளைகளே நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் பயப்படாதீர்கள் அந்த நேரத்திலே இந்த பூமியிலே ஏதோ ஒன்று சம்பவிக்கப் போகிறது நாம் இது போன்ற உபதிரவங்களை சந்திக்க போவதில்லை அந்த வேலை வருவதற்கு முன்பாக கர்த்தர் நம் எல்லாரையும் எடுத்துக்கொள்வார் ஆம் ஆனால் இந்த காரியங்கள் எல்லாம் சம்பவிப்பதை நாம் பார்ப்போம் அது வேதாகம தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் இருக்கிறது அதற்கான வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்று மற்றும் பதினேழு நல்லது அது அந்த மிருகத்தை அல்லது அந்த அமைப்பை வணங்காத ஒவ்வொருவரும் கொலை செய்யப்படுவார்கள் என்று அப்படியே வெளிப்படையான வார்த்தைகளிலே உங்கள் வேதாகமத்தில் வெளிப்படுத்தல் பதிமூன்றிலே அது சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே நீங்கள் போய்விடுவதற்கு ஆயத்தமாவதுதான் நல்லது நீங்கள் இங்கே இருந்து போய்விடுவதற்கு ஆயத்தமாவது உங்களுக்கு நல்லது இப்பொழுது போப்பினாலும் உலக சபை சங்கத்தினாலும் உபதிரவப்படுத்தப்பட போகிறவர்கள் யார் என்றால் ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதிலே போய்விடும்படியாக தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளாத ஜனங்களாயிருப்பார்கள் உங்கள் ஆத்மாவின் பேரில் எந்த ஒரு அலட்சியமும் காட்டாதீர்கள் நீங்கள் ஆயத்தமாக இருந்தாக வேண்டும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் சபைக்கு வர வேண்டும் நீங்கள் பக்தி சம்பந்தமான அநேக காரியங்களை செய்யக்கூடும் ஆனால் நீங்கள் எடுத்துக் கொள்ளப்படுதலில் போக வேண்டும் என்றால் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் நீங்கள் எடுத்துக் கொள்ளப்படுதலில் போவதற்கு நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் உங்களை மறுரூபமாக்குவதற்கு உங்களுக்கு ஆவி தேவை அதுதான் புத்தி இல்லாத கன்னிகையையும் புத்தியுள்ள கன்னிகையையும் வேறு பிரிக்கிறது மத்தேயு இருபத்தி ஐந்து ஒருவரிடத்தில் என்னை இருந்தது அடுத்த வருடத்தில் என்னை இல்லை என்னை வைத்திருந்தவர்கள் மனவாளன் வந்த அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்து விட்டார்கள் ஆனால் என்னை இல்லாதவர்களுக்கு என்ன நடந்தது அவர்கள் அங்கேயே விடப்பட்டு விட்டார்கள் அதை குறித்துதான் நாங்கள் இங்கே கொண்டிருக்கிறோம் ஆகவே உங்களை எடுத்துக்கொள்ளப்படுதலில் கொண்டு செல்வதற்கு ஏதோ ஒன்று தேவைப்படுகிறது உங்களை எடுத்துக்கொள்ள படுதலிலே கொண்டு செல்வதற்கு மிகவும் வல்லமை வாய்ந்த ஒரு சக்தி தேவைப்படுகிறது ஆகவே இப்பொழுது அது தீர்ந்து விட்டது அங்கே கலைகள் எல்லாம் ஒன்று சேர்த்து கட்டாக கட்டப்படுகிறது கலைகள் எல்லாம் இன்றைக்கே எல்லா மதங்களிலும் மற்றும் எல்லா ஸ்தாபனங்களிலும் இருக்கின்றன அவைகள் அந்த மதங்களில் இருக்கின்றன மேலும் அவர்கள் எல்லாரும் ஒரு உலக அரசாங்கத்திலும் ஒரு உலக சபையிலும் ஒன்று கூடி வருவார்கள் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ இல்லையோ அது ரோம சாம்ராஜ்யத்தின் எழுப்புதலா இருக்கப்போகிறது போகிறது இப்பொழுதே ஐரோப்பாவில் என்ன சம்பவிக்கிறது என்று நீங்கள் கவனியுங்கள் எல்லா சுவர்களும் இடுத்து தள்ளப்படுகின்றன மேலும் அவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி வருகிறார்கள் நீங்கள் நம்புகிறீர்களோ இல்லையோ அதற்கு தலைவனாய் இருக்க போகிறவன் போப் கோதுமையானது தான் உலக சபை சங்கத்திற்குள்ளாக போகாமல் இருக்கக்கூடிய ஜனங்கள் இவர்கள்தான் உண்மையான கோதுமை மணிகள் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் பூமியில் ஏதோ ஒன்று சம்பவித்தது அதுதான் அவர்களை எல்லா நேரங்களிலும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்து மிருகத்தின் முத்திரையை தரித்து கொள்ளாமல் இருக்கச் செய்தது அந்த நேரத்தில் சம்பவித்தது என்னவென்றால் மிருகத்தின் முத்திரையானது வரும் என்று அறிந்த தேவன் அதை நீங்கள் வெளிப்படுத்தல் பதிமூன்றில் காணலாம் ஆகவே அந்த மிருகத்தின் முத்திரை அந்த அக்கிரமத்தின் ரகசியம் ஜனங்களை மேற்கொள்ளும் என்று அறிந்த அந்த ஜனங்கள் அப்பொழுதுதான் ஜனங்களுக்கு அவர்கள் வலது பக்கம் போகிறார்களா இடது பக்கம் போகிறார்களா பாதையின் மத்தியில் போகிறார்களா மேலே போகிறார்களா அல்லது கீழே போகிறார்களா என்று அறியாமல் இருப்பார்கள் என்று அறிந்த அவர் சரியாக இப்பொழுது இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகைக்கு முன்பாக ஒரு தீர்க்கதரிசி வர வேண்டும் என்று முன் தீர்மானித்து இருந்தார் அவர்தான் மல்கியா நான்கு அது சொல்லுகிறது இதோ சூளையை போல் எரிகிற நாள் வரும் அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள் மேலும் வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறது பிள்ளைகளே நாம் அதிலே எரிக்கப்பட வேண்டாம் இல்லை மேலும் அது அவர்களுக்கு வேறையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று வேதம் சொல்லுகிறது ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் அது சரியா ஆம் அது சரிதான் மேலும் அவர் சொன்னார் இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு இலியா தீர்க்க தரிசியை அனுப்புவேன் என்கிறார் இப்பொழுது அது யோவான் ஸ்நானன் அல்ல அது யோவான் ஸ்நானனாக இருந்திருந்தால் யோவான் சென்ற உடனே உலகமானது வேண்டும் யோவான் ஸ்நானன் மல்கியா மூன்றில் இருக்கிறார் மேலும் இயேசுவும் அதை அது சரிதானே ஆனால் மல்கியா நான்கு அவர் வேறொரு தீர்க்கதரிசி அவர் இந்த கடைசி நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகைக்கு சற்று முன்பாக வரவேண்டியவராய் இருக்கிறார் ஆம் அது சரியா ஆம் மேலும் அது வில்லியம் பிரன்னாம் என்று அழைக்கப்பட்ட மனிதன் தான் அந்த தீர்க்கதரிசி என்று நாம் அறிந்திருக்கிறோம் ஆமேன் ஏனென்றால் அதற்கு முன்பாக அதற்கு தேவனே சாட்சி பகிர்ந்தார் அந்த கதை ஒகையோ நதிக்கரையிலே என்ன நடந்தது என்று நம் ஒவ்வொருவருக்கும் தெரியும் இந்த மனிதன் அங்கே ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருந்த பொழுது ஒரு சத்தம் வானத்திலிருந்து தோன்றி யோவான் ஸ்நானன் என்னுடைய முதல் வருகைக்கு முன்னோடியானது போல என்னுடைய தீர்க்கதரிசியாகிய வில்லியம் பிரண்ணாம் என்னுடைய இரண்டாவது வருகைக்கு முன்னோடுவார் என்று சொன்னது அது சரியா ஆமேன் மேலும் ஒரு வெளிச்சம் தோன்றியது அப்பொழுது நான்காயிரம் பேர் அங்கே கூடியிருந்தனர் நானூறு பேர் அப்பொழுது ஞானசானம் பெற்றுக்கொண்டனர் அந்த கதையெல்லாம் நாம் கேட்டிருக்கிறோம் மோசேயை எப்படி ஒரு அக்னி ஸ்தம்பம் பின்தொடர்ந்ததோ அதே போல இவரையும் ஒரு அக்னி ஸ்தம்பம் பின் தொடர்ந்தது